வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ நமக்கு வந்து பாலிட்டிக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்த்துருந்தோம். குரூப் ஃபோரில் கேட்ட பாலிட்டியரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதே அப்படி டிட்டோவாக நமக்கு வந்து வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 days டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டிடியூஷனில் போடப்பட்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் இது. ஓகேவா? ஸோ அதில் டெஸ்ட் நம்பர் 12 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் என்ன, இந்த பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டிஸோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதே தான் என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் ஃபோர்லேயுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், அப்படி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிவி கே ராவ் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி அண்ட் அசோக் மேத்தா கமிட்டி. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிட்டி அது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பல்வந்த் ராய் மேத்தா என்ன சொல்லியிருப்பாரு, 3-tier system அப்படின்றத சொல்லியிருப்பாரா? ஸோ அந்தன் போடப்பட்டது தான் யாரு, அசோக் மேத்தா கமிட்டி. ஓகேவா? ஸோ அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க, 2-tier பஞ்சாயத்து சிஸ்டம் வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து யாரை போட்டிருப்பாங்க அப்படின்னா, எல்எம் சிங்வி கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வேணும் பஞ்சாயத்து ராஜுக்குன்னு, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிவி கே ராவ் கமிட்டி. ஜிவி கே ராவ் தான் வந்து என்ன, பஞ்சாயத்து ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரே ஃபினான்ஸ் கமிஷன் வேணும், ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் அவர் தான் கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், பல்வந்த் ராய் மேதா கமிட்டி. ஸோ அப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வரும், எனக்கு 2 வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா, அது எங்க இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 4. ஸோ அப்போ 2-4. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், எல்எம் சிங்வி வரும். ஸோ அது எங்க இருக்கு, 3rd. ஸோ அப்போ 2-4-3-1. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய ஒரு டாபிக். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எவ்ரி இயர் வந்து ஃபண்டமெண்டல் ரைஸ்லேருந்து டிபிஎஸ்பிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பியில் பாருங்க, அவங்க கேட்டிருக்கிறது என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் த டிபிஎஸ்பி பிரின்சிபல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 36-51 டீல்ஸ் வித் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆமாம், ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் தான் என்ன, டிபிஎஸ்பியோட இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப்ஸ் இட் அஸ் அ நாவல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நாவல் ஃபியூச்சர் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஆமாம், அம்பேத்கர் தான் அதையும் சொல்லியிருப்பார். ஸோ திஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட. ஸோ இதுவுமே வந்து என்ஃபோர்சேபிள் பை கோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ஃபோர்சேபிள்னா என்ன, ஒரு சட்டத்தில் டிபிஎஸ்பி செயல்படுத்தலை அப்படின்னா நீங்கள் ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு கோர்ட் கேள்வி கேட்கறது தான் என்ன, என்ஃபோர்சியபிள் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு உண்டு அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு சட்டத்தில் செயல்படுத்தப்படலை, இல்லாட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து நீங்கள் ஏன் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை செயல்படுத்தலை, இதே வயலேட் பண்ணுற மாதிரி சட்டம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு கோர்ட்னால கேள்வி கேட்க முடியும். ஓகேவா? ஆனால் டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் செயல்படுத்தலை அப்படின்னா கோர்ட்னால கேள்வி கேட்க முடியுமான்னு கேட்டால் கேள்வி கேட்க முடியாது. அப்போ இது என்ன, நான் என்ஃபோர்சியபிள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எனக்கு தப்பு. அப்போ எனக்கு 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி தான் எனக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 125 days டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் டெஸ்ட் நம்பர் 2 கேட்கப்பட்டிருக்க கேள்வி தான், இட் இஸ் அ நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இட் இஸ் அ கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் அப்படின்றது. இதுக்கெல்லாம் தேவையானது என்ன, இதுக்கெல்லாம் சொந்தக்கார ஒரு டேர்ம் என்ன அப்படின்றது தான் என்ன, டிபிஎஸ்பி அப்படின்றது. ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கச்சித்தாவல் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா சரியான குற்ற தேர்ந்தெடுங்க அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, ப்ரொவைடட் பை த 52nd கான்ஸ்டியூஷன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட். ஆமாம், ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எந்த ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா 10th ஷெடியூலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆடட் இந்த 9th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு. ஆ, 9th ஷெடியூலில் கொண்டு வந்தாங்க இல்லை. ஸோ 9th ஷெடியூலில் தான் என்ன தான் இருக்கும், 9th ஷெடியூலில் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து ஏதோ ஒரு சட்டத்தை வந்து 9th ஷெடியூல வச்சிட்டோம் அப்படின்னா கோர்ட்னால கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது தான் அந்த 9th ஷெடியூல். ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் 9th ஷெடியூல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ 10th ஷெடியூலில் என்ன தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஸோ 10th ஷெடியூலில் தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் கச்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மேக் சம் சேஞ்சஸ் இன் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அதுமாதிரி 10th ஷெடியூலில் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து கட்சி தகவல் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இப்போ வந்து ஒரு கட்சி நடக்குது, ஒரு கட்சியில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ கட்சியோட உறுப்பினர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏஸா ஒரு பார்ட்டி இருக்கு, பார்ட்டி ஏ அப்படின்றதுக்கு, அந்த பார்ட்டி ஏல 100 எம்எல்ஏஸ் இருக்காங்க ஓகேவா? ஸோ ஜெயிச்ச பிறகு இந்த பார்ட்டியில இருக்க 33 எம்எல்ஏ என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இல்லாட்டி தனியா பிரிஞ்சு போறாங்க, இல்லாட்டி தனியா வந்து இன்னொரு கட்சியில போய் சேர்றாங்க. என்ன எதுவா இருந்தாலும் ஒரு பார்ட்டியில இருக்கிற 33 பேர், அதாவது 1/3 பர்சன் ஓகேவா, அந்த பார்ட்டியில இருக்க 1/3 பர்சன் என்ன பண்றாங்களா அந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போறாங்க. சோ இப்ப பிரிஞ்சு போகும்போது அதுல பிரிஞ்சு போனவங்களை என்ன அவங்க வந்து அவங்களுடைய பதவி வந்து விலக சொல்லணும், இல்லாட்டி பதவி வந்து ராஜினாமா ஆகும், இல்லாட்டி பதவி வந்து இல்லாமல் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. சோ அதுதான் என்ன சொல்லுது 90% ஆக்சுவலா ஆன்டி டிஃபெக்ஷன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நீங்க ஒரு எம்எல்ஏவா ஆகுறீங்க, எம்எல்ஏவா ஒரு கட்சியில இருந்து ஜெயிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்ற பார்ட்டில இருந்து நீங்க எம்எல்ஏவா ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க ஜெயிச்ச பிறகு ஏன்ற பார்ட்டில இருந்து பீன்ற பார்ட்டிக்கு வந்து நீங்க மூவ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவி அப்படின்றது பறிக்கப்படும் ஓகேவா? சோ இதுதான் கட்சி தகவல் தடுப்பு சட்டம் சொல்லுது. ஆனா இது வந்து இண்டிவிஜுவலா, இப்ப நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிருக்கேன், நான் வந்து ஏன்ற பார்ட்டில இருந்து பீன்ற பார்ட்டிக்கு மூவ் ஆகுறேன் அப்படின்னா அது ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சி தகவல் தடுப்பு ஓகேவா? சோ இதுவே எனக்கு கூட சேர்ந்து மத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு மனதான் என்ன பண்றோம், வேணாம் இந்த கட்சி எனக்கு வேணாம், நான் இன்னொரு கட்சிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்கு பேர் என்ன, கட்சி தகவல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வராது. அப்படி இருந்தா அவங்களோட எம்எல்ஏ பதவி பறிக்கப்படாது அப்படின்றதா என்ன சொல்லியிருந்தாங்க, 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருந்தாங்க ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேவா? ஒரு நிமிஷம், யா எனக்கு வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி தான் எனக்கான ஆன்சரா இருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் இன் பாலிட்டி, ஹூ இஸ் கன்சிடர் டு பி தன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்ட், அதாவது அரசியலமைப்பு சிற்பி என கருதப்படுபவர் யார், பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ஸோ நம்மளுடைய ஃபுல் மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்டா வச்சிருப்போம், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வாஸ் த சேர்மன் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி. ஸோ டிராப்டிங் கமிட்டியோட சேர்மனா இருந்தாலே அவங்க தான் என்ன சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இது நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்ற சீரீஸ் ரிலீஜியஸ் ஆஃப் படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கலாம் ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் த 3-tier பஞ்சாயத்து சிஸ்டம் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கபடி 3-tier பஞ்சாயத்தை நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் 3-tier பஞ்சாயத்துல கீழ்நிலை பஞ்சாயத்து அப்படின்றது நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது சொல்லுவோம், அண்ட் தென் இன்டர்மீடியட் பஞ்சாயத் அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இன்டர்மீடியட் பஞ்சாயத்து அப்படின்றது பிளாக் லெவல் பஞ்சாயத்தா இருக்கும் ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சரா வரும் ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 90 days டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 12 நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3-tier அப்படின்ற சிஸ்டமே எது எதுதான் மீன் பண்ணும் அப்படின்னா இந்த 3 சிஸ்டம் தான், வில்லேஜ் லெவல், சாரி யா வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓகேவா? ஸோ அப்போ 3-tier மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அசன் ரீசன் கொஸ்டின் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஃபார்மர்லி த மினிஸ்ட்ரி ஆஃப் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஓகேவா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாத்திருந்தாங்க. ஸோ இன் இந்தியா ஃபார்முலேட் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியா. ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசி யார் தான் ஃபார்முலேட் பண்ணுறாங்களா, எஜுகேஷன் மினிஸ்டர் தான் ஃபார்முலேட் பண்ணுறாங்க, அண்டர்டேக் த எஜுகேஷன் ப்ரோக்ராம், எஜுகேஷன் ப்ரோக்ராம் அண்ட் பாலிசிஸை யார் தான் அண்டர்டேக் பண்ணுறா, எஜுகேஷன் மினிஸ்டர் தான் அண்டர்டேக் பண்ணுது, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேவா? ரீசன் பாருங்க, த சென்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிசைட்ஸ் த இந்தியாஸ் எஜுகேஷன் பட்ஜெட். ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் பட்ஜெட்டை யார் தான் டிசைட் பண்றாங்களா, எஜுகேஷன் மினிஸ்டர் தான் டிசைட் பண்றாங்களா, அப்படியா இல்ல, பட்ஜெட்னு வந்துட்டாலே அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கு ஓகேவா? ஸோ இந்தந்த துறைக்கு எவ்வளவு பட்ஜெட் போகணும் அப்படின்றத டிசைட் பண்றது யார் தான் பண்ணுவா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்க. பட் எஸ்டிமேஷன் யார் போட்டு தருவாங்க அப்படின்னா அந்தந்த துறைகள் போட்டு தரும், எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற கோரிக்கையை தான் முன்வைக்குமே தவிர எங்களுக்கு இவ்வளவு பணம் தான் வேணும் நீ கூடு அப்படின்ற டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த டிசிஷன் யார் தான் எடுப்பா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் எடுப்போம். டிஃபென்ஸுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் பட்ஜெட் போகணும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எஜுகேஷன் போகணும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஃபெர்டிலைசருக்கு போகணும் அப்படின்ற டிசிஷன் யாரோடது, ஃபினான்ஸ் மினிஸ்டரோட. பட்ஜெட் வந்தாலே யாருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அப்போ இதுக்கான ரீசன் எனக்கு என்னவா இருக்கு, ராங்கா இருக்கு. அப்போ எனக்கு என்னதான் ஆன்சரா வரும், ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், அசன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளோட பாலிட்டி கொஸ்டின்ஸ் இதுதான் ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாலிட்டி கொஸ்டினா இருந்தது. அண்ட் இந்த பாலிட்டி கொஸ்டின் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அசன் ரீசன் கொஸ்டின் ஓகேவா?
அசன் அண்ட் ரீசன் கொஸ்டின். ஓகே, பாலிட்டியில் மட்டுமே ரெண்டு அசன் ரீசன் கொஸ்டின் வந்தது. யூஸ்வலாக நம்மளுடைய டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அசன் ரீசன் கொஸ்டின் வந்தது, கூற்று காரணம் மாதிரியான கொஸ்டின் வந்தது அப்படின்னா அது பெரும்பாலும் எந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் சாரி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை தெளிவாக விளக்குகிறது அப்படின்ற ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் நம்ம பார்த்த ரெண்டு கொஸ்டினுக்குமே அது ஆப்ஷனாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போது டிஎன்பிசி வந்து கான்செப்டுவலான கொஸ்டினுக்கு மூவ் பண்ணுறாங்க, அது பாலிட்டி மாதிரியான கொஸ்டினில் வந்து இன்னும் டெப்த்தாகவே கேட்குறாங்க. அசன்ஸ் அண்ட் ரீசன் கொஸ்டினில் அந்த ஆர்டிகல் 249 பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்டிகல் 249 மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே 249 ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட்னு வந்தோடனே அந்த அசன் கரெக்டு ரீசன் கரெக்டு ரீசன் அசன்ட கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்றத கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அது இங்கே சினாரியாவாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ டிஎன்பிசி நம்மளுடைய அறிவை சோதிக்கலை, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சோதிக்குது. ஓகேவா? ஸோ அது மாதிரியான ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து நம்ம குரூப் டூக்கு நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரிலே பண்ணி படிக்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்கிறது மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது. அப்போ அதை தாண்டி நான் படிக்கணும்னா என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது ஓரியன்டாக என்னால் எவ்வளோலாம் படிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் படிக்கணும். ஏன்னா இதில் பாருங்களேன், ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி ஸ்கூல் புக்ஸில் இருக்கா இருக்கு, ஆனால் இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதேமாரி வில்லேஜ் பஞ்சாயத்து த்ரீ டயர் பஞ்சாயத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதில் நான் பார்க்கணும்னு சொல்லுறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க, டெப்த்தாக கொடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நான் அது இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.